ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பண்ட்ரிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பெரண்டை சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. நான் பெரண்டையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் புளி, பூண்டு, கொஞ்சோண்டு தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், இதெல்லாமே எடுத்துக்கோங்க. இது பிரண்டை பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வந்து அரிக்கும். ஸோ அதனால் வந்து நல்லெண்ணெய் தடவிட்டு க்ளீன் பண்ணுங்கள். நல்லா வாஷ் பண்ணி வச்சா தான் அதோடய அரிப்பு இருக்காது. நம்ம சாப்பிடும்போதும் அந்த தொண்டையில் இருக்கிற கரக்கரப்பனஸ் இருக்காது. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு, தனியா, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த பொரியும் போதே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா வந்து எண்ணெயில் வறுத்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, புளி, பச்சை மிளகாய், இது எல்லாமும் போட்டு இந்த நம்ம போட்டிருக்க இந்த தாளிப்பில் வந்து நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெயில் நல்லா வதங்கணும். நல்லா வந்து வதக்கி விடுங்க. புளியும் நல்லா வந்து எண்ணெயில் வதங்கினா தான் இந்த துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய புளியெலாம் சேர்க்கறதால, நம்ம இஞ்சிலாம் சேர்க்கறதால நம்மளுக்கு வந்து அந்த பிரண்டை வந்து நம்ம தொண்டையிலையும் சாப்பிடும்போது அரிக்காது. இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க பிரண்டையும் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த பச்சையாக இருக்க கலர் வந்து எல்லோவாக மாறும். நல்லா வதங்கச்சின்னா சுருங்கி நல்லா எல்லோ கலரில் மாறிடும். லைட்டாக இந்த க்ரீனிஷ் போயிட்டு அப்போ வந்து பிரண்டை நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சுன்னு அர்த்தம். அதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து பிரண்டையை அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினா தான் வந்து நமக்கு வந்து எந்த சாப்பிடும்போது எந்த ஒரு அரிப்பும் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நான் கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் அரைச்சி தேங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காயும் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டுட்டு நல்லா வந்து தேங்காயும் இந்த எல்லா அந்த பிரண்டை அந்த பருப்பு எல்லாத்துலேயும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா வறுத்துடுங்க. நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ட்ரையாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பில் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வந்து பிரண்ட துவையில் வந்து கடாயில் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி இந்த பிரண்டை போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முட்டு வலி எல்லாத்துக்குமே வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ் சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து கேழ்வரகு கூழ், இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ.